கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். வாழ்வில் உறவு தந்து எந்த நாளும் வளர்த்து வந்தார். என்ன ஆனந்தம் என் நெஞ்சில் கண் அந்த தேவன் தந்த வாழ்க்கை அழகானது. வந்து போகும் இந்த நாட்கள் இனிதானவை காணுதே. என் மனம் தாயின் கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். இந்தியாவின் வடகிழக்கு பகுதிதான் கொல்கத்தா, மேற்கு வங்காளத்தின் தலைநகரம், இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட இரண்டாவது மாநகரம். 1943 நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட போது இயற்கையினாலும் வறுமையினாலும் அதிகம் பாதிக்கப்பட்ட இடம் கொல்கத்தா. பஞ்சத்தால் மக்கள் வாடினார்கள், சுதந்திரத்திற்காக மக்கள் அலைகழிக்கப்பட்டார்கள். இந்து முஸ்லிம் என்று பிரிவினைகள் ஏற்பட்டன. நாடோடிகள் அதிகமானார்கள். குடியிருக்க வீடுகள் இல்லாததால் சாலைகளிலும் வீதிகளிலும் தங்க ஆரம்பித்தார்கள். இதனால் கொள்ளை நோய்கள் அதிகமாயின. ஆங்காங்கே அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் அதிகமானார்கள். தங்களுக்காக யாராவது வருவார்களா என்று ஏக்கத்தோடே குற்றுயிராய் பலர் படுக்கையிலேயே கிடந்தார்கள். அப்போதுதான் ஆன்யேஸ் என்ற அன்னை தெரேசாவின் அன்பு பணி மனிதமும் புனிதமுமாய் வந்து இறங்கியது. நான் எனது அழைப்பை பணிவிடை பெறுவதற்காக அல்ல, பணிவிடை புரிவதற்காகவே அழைக்கப்பட்டதாக உணர்கிறேன். அதிலும் அனாதைகளை, கைவிடப்பட்டவர்களை, முடவர்களை, தூக்கி எறியப்பட்டவர்களை ஒன்று சேர்த்து கடவுளின் அன்பை உணர வைப்பதுதான் எனது கடமையாக கருதுகிறேன். அன்னை தெரேசாவின் முதல் கூக்குரல் அந்த கொல்கத்தா தெருக்களில் முதன்முதலாக ஒளிபரப்பப்பட்டது. அல்லல் பட்ட ஆயிரக்கணக்கானோர் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்டவர்கள் மீண்டும் அன்னை தெரேசாவால் ஆதரிக்கப்பட்டார்கள். மனிதனை இங்கே மனிதனாக பார்ப்பவர் யார்? கண்டக்டருக்கு அவன் ஒரு டிக்கெட், அரசியல்வாதிக்கு அவன் ஒரு ஓட்டு சீட்டு, வியாபாரிக்கு அவன் ஒரு எண்ணிக்கை. எரிகோ மாநகர தெருவில் மரத்தை மட்டும்தான் மக்கள் நின்று பார்த்தார்கள். ஆனால் மரத்தில் இருந்த மனிதனை சக்கேயுவே இறங்கி வா என்று இயேசு அழைத்தது போல கைவிடப்பட்ட அத்தனை பேரிலும் கடவுளையே கண்டார் அன்னை தெரேசா. எரிகோவில் இயேசுவால் நடந்தது புதுமை என்றால் அன்னை தெரேசாவால் நடப்பதும் புதுமைதான். ஆன்யேஸ் என்ற அன்னை தெரேசா 26 1910 யுகோஸ்லோவியாவில் அல்பேனியாவில் ஸ்கோப்ஜே என்ற ஊரில் பிறந்தார். அவரது இயற்பெயர் ஆன்யேஸ் கோங்சா போஜாக்சு. அவரது தந்தை நிக்கோலா போஜாக்சு, அவரது தாய் ட்ரானா போஜாக்சு. இவர்களுக்கு 3 பிள்ளைகள். மூத்த மகன் லாசர், இரண்டாவது மகள் ஆகா, மூன்றாவது கடைக்குட்டிதான் ஆன்யேஸ் என்ற அன்னை தெரேசா. அன்னை தெரேசா தனது இறை ஆர்வத்தை பெற்றோரிடம், பங்கு தந்தையிடம், நண்பரிடம் என்று பலரிடமும் சொல்லிக் கொண்டே இருந்தார். அதன் பயனாக அன்னை தெரேசா தனது 18 வயதில் லொரேட்டோ என்ற சபையில் சேர்ப்பிக்கப்பட்டார். அயர்லாந்து டூப்ளின் நகரில் ரத்பர்னாம் என்ற மடத்தில் இருந்த அன்னை தெரேசா டிசம்பர் மாதம் 1928 இந்தியாவிற்கு கப்பல் ஏறினார். 1929 இந்தியா வந்து சேர்ந்த அன்னை தெரேசா டார்ஜிலிங் நகரில் லொரேட்டோ மடத்தில் தனது நவ சந்நியாச பயிற்சியை தொடங்கினார். மொழிதான் மனிதனின் உயிர் என்பதை புரிந்து கொண்ட அன்னை தெரேசா இந்தியாவுக்கு வந்த சில வருடங்களிலேயே இந்தியிலும் வங்காள மொழியிலும் சரளமாக பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். லொரேட்டோ மடத்தில் இருந்து கொண்டே ஆங்கிலம் மற்றும் வரலாறு புவியியல் பாட நடத்தும் ஆசிரியையாக பணிபுரிந்தார்.
அவரது அன்பு பணியில் கல்வி பணி ஒரு தனித்துவம் வாய்ந்ததாகவே இருந்தது. புனித குழந்தை தெரசம்மாள் மீது அளவு கடந்த பக்தி இருந்ததால் ஆன்யேஸ் என்ற தனது இயற்பெயரை தெரேசா என்று மறுபதிவு செய்து கொண்டார். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 1937ஆம் ஆண்டு தனது நித்திய வார்த்தை பாட்டை கொடுத்ததிலிருந்து அப்போதைய வழக்கப்படி மதர் தெரேசா என்றே அழைக்கப்பட்டு வந்தார். நான் பசியாய் நின்றிருந்தேன், நீ சற்று பொறு என்று சொல்லிவிட்டு போனாய். ஒரே ஒரு உதவி கேட்டேன், பிறகு வா என்று அனுப்பி வைத்தாய். நான் ஒரே ஒரு ஆடையோடு நின்றிருந்தேன், எல்லோரும் அப்படித்தான் வருவார்கள் என்று சொல்லி அனுப்பினாய். என்னுடையதை கூலியாக கேட்டேன், இதற்கு மேல் இங்கு வராதே என்று அனுப்பினாய். பிழைத்து வாழ ஒரு வேலை கேட்டேன், இங்கு இருப்பவர்களுக்கே வேலை இல்லை என்று சொல்லி அனுப்பினாய். எனக்காக ஒரு முறை கூப்பிட்டேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதே என்று கை கழுவினாய். நான் உன்னை தொடர்ந்து வந்தேன், பார்ப்போம் பிறகு வா என்று ஒவ்வொரு முறையும் சொன்னாய். ஆம், சின்னஞ்சிறிய உனது செய்கையில் நீ செய்யாதவையெல்லாம் எனக்கே செய்யவில்லை என்ற சமுதாய அவலங்களை விவிலியத்தோடு பார்த்த அன்னை தெரேசா மனம் விதும்பினார். நாட்கள் உருண்டோடின, ஆண்டுகள் கடந்து போனது. ஏதோ ஒன்றுக்காக அழைக்கப்பட்ட நான் வேறு ஒரு இடத்தில் இருக்கிறேனே என்ற உணர்வு அவரிடத்தில் இருந்து கொண்டே இருந்தது. செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 1946ஆம் ஆண்டு மதர் தெரேசா கொல்கத்தாவிலிருந்து டார்ஜிலிங் நகருக்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த பயணத்தின் போதுதான் எ கால் வித்தினிய கால், அழைப்புக்குள் அழைப்பு, அதாவது துறவுக்குள் துறவு என்று அவர் குறிப்பிடுவது போல இன்னொரு இனிமையான பயணத்திற்கு அழைப்பு வந்தது. அந்த புதிய அழைப்பில்தான் ஏதோ ஒரு புதிய இறை வெளிப்பாடு இருப்பதாகவே அவர் கண்டார். அன்றிலிருந்துதான் மதர் தெரேசா சிலுவையில் தொங்கிய இயேசுவின் எல்லையில்லா தாகத்தை தணிப்பதற்காக, அன்புக்காக, ஆன்மாக்களுக்காக, அவர்களை புனிதப்படுத்த, ஏழைகளுள் படு ஏழைகளின் மீட்புக்காக இனிமேல் உழைப்பதுதான் தனது குறிக்கோள் என்று பிரகடனம் செய்து கொண்டார். அதற்காக தான் இருந்த லொரேட்டோ சபை மடத்திலிருந்து உத்தரவு பெற்று வெளியேறினார். நான் உனது கதவை தட்டினேன், எனக்கு ஒரு டம்ளர் காஃபி கொடுத்தாய். நான் உன்னை உணவு விடுதியில் சந்தித்தேன், எனக்கு 10 ரூபாய் கொடுத்துவிட்டு போனாய். நான் தனியாய் விடப்பட்டிருந்தேன், ஒரு மணி நேரம் நீ மட்டுமே என்னோடு இருந்து விட்டு போனாய். நான் எனது பணியில் துன்பத்தோடு இருந்தேன், என்னை பார்த்து நீ மட்டுமே புன்னகைத்து விட்டு போனாய். நான் ஒரு பெண்மணியாய் நின்று கொண்டிருந்தேன், நீ மட்டுமே என்னை மதிப்போடு பார்த்தாய். சின்னஞ்சிறிய உனது செய்கையில் நீ செய்தவையெல்லாம் எனக்கே செய்தாய் என்ற இயேசுவின் பொன்மொழிகளை தனது செயல்பாட்டில் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்தார் அன்னை தெரேசா. திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் உத்தரவின்படி 1948ஆம் ஆண்டு ஒரு வருடம் முழுவதும் தனது துறவு வாழ்க்கையை வெளியிலிருந்து கொண்டே பாதுகாத்து வந்தார். கொல்கத்தாவில் ரோட்டோரம் துப்புரவு பணி செய்து வந்த ஏழை பெண்கள் அணிந்த புடவையை தேர்ந்து கொண்டு அதையே தனது துறவு ஆடையாக அணிந்து கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு அவருடைய அறப்போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்தது. அதிகாரப்பூர்வமாக திருத்தந்தையின் ஒப்புதல் ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி சபை முறையாக ஆரம்பிக்கப்பட்டது. மதர் தெரேசாவின் முன்னாள் மாணவிகளான சுபாஷினி தாஸ் என்ற அஞ்சேஸ், மதலேனா கோமாஸ் என்ற ஜெத்ரூத் ஆகிய 12 பேர் கொண்ட குழுவுடன் அன்னை தெரேசா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 1953ஆம் ஆண்டு திரு ஆல்ஃபிரட் கோமாஸ் அவர்களின் வீட்டில் குடியேறினார். ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் ஆகிய வாக்குறுதிகளை கொடுத்த அவர்கள் 4வது வாக்குறுதியையும் தேர்ந்து கொண்டார்கள். அதாவது, ஏழைகளுள் படு ஏழைகளே எங்கள் புகலிடம் என்பதை 4வதாக பிரகடனமும் செய்து கொண்டார்கள். அதுவே மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி சபையின் விருது வாக்காகவும் ஆனது.
ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தணித்தீர்கள் அன்னியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்று இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் காரணம் இத்தகைய விவிலிய வாக்கு தத்தம் அவருடைய மனிதத்தில் கலந்து புனிதத்தையே வெளிகாட்டியது வெற்றியாளர்கள் சாதிக்காமல் விடுவதில்லை சாதனையாளர்கள் வெற்றியடையாமல் விடுவதில்லை அன்னை தெரேசா ஒவ்வொரு நாளும் தனக்கென்று ஒரு கால அட்டவணை வகுத்து அதன்படியே வாழ்ந்து வந்தார் காலையில் எழுவது கடவுளை கும்பிடுவது மணியடித்த பின்பு சாப்பிடுவது என்று எல்லா அவரது செயல்பாடுகளுக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டு சரியாக நடந்தது உலகத்தால் வெறுக்கப்பட்டவர்கள் அன்னை தெரேசாவால் ஆதரிக்கப்பட்டார்கள் உலக மடமை என கருதியதை கடவுள் தமக்கென தெரிந்து கொண்டார் என்கிறது விவிலியம் அல்லல் பட்டு வெளியில் கிடந்தவர்கள் சபை இல்லத்தில் ஆனந்தத்தையே பகிர்ந்து கொண்டார்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி போகுமோ என்று இருந்தவர்களுக்கு கருணை இல்லத்தில் பிரவேசித்த ஒவ்வொரு நிமிடமும் மோட்சமாகவே தென்பட்டது கண்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆச்சரியப்பட்டவர்கள் அதிசயத்து போனார்கள் ஆஹா இப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்படி ஒரு புனிதம் இருக்கிறதா எப்படி முடிகிறது எப்படி முடியும் கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அவர் கொடுத்த ஒரே பதில் ஜபிப்பதற்காக அன்பு செய்கிறேன் அன்பு செய்வதற்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கருணை இல்லத்தில் இருப்பவர்கள் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறார்கள் ஒரு மணி நேரம் தியானத்தில் இருந்த பிறகு தொடர்ந்து திருப்பலி நடக்கிறது இந்த தியானமும் திருப்பலியும் தான் சபை இல்லத்தின் வெற்றியின் ரகசியமாக எல்லோராலும் கூறப்படுகிறது அதற்குள் அவர்கள் அனுபவித்த சங்கடங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் ஏளனங்கள் ஏராளம் ஏராளம் இருப்பினும் அன்பே எங்கள் ஆயுதம் என்ற அவர்களது அறப்போராட்டம் தொடர்ந்து வெற்றியையே கொணர்ந்தது அதன் பயனாக கொல்கத்தா தெருக்களில் மட்டுமே பேசப்பட்டு வந்த அன்னை தெரேசாவின் அன்பு பணி ஊர்கள் மாநிலங்கள் நாடுகள் என்று உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியது இதனால் அன்னை தெரேசா அவர்களின் அன்பு பணி உலகம் எங்கும் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தது அதன்படி பிப்ரவரி மாதம் முதல் தேதி 1965 மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி சபை திருத்தந்தை ஆறாம் சின்னப்பரால் போன்டிஃபிக்கல் அதாவது பாப்பரச அங்கீகார நிலைக்கு உயர்த்தப்பட்டது அன்னை தெரேசாவின் அன்பு பணியும் அயராத உழைப்பும் இந்தியாவையே அசர வைத்தது ஓய்வில்லாமல் வேலை உறக்கமில்லாமல் சிந்தனை இரண்டும் இருந்து கொண்டே இருந்ததால் விருதுகள் வந்து குவிந்த வண்ணமாயிருந்தன அன்னை தெரேசாவிற்கு அளிக்கப்பட்ட விருதுகளுள் முக்கியமானவை ஆகஸ்ட் 1962 பத்மஸ்ரீ விருது ஜனவரி 1971 23 அருளப்பரின் சமாதான விருது செப்டம்பர் 1971 ஜான் கனடி பன்னாட்டு விருது நவம்பர் 1972 ஜவஹர்லால் நேரு விருது ஏப்ரல் 1973 டாம்பிள்தோன் ஆக்ஸ்போர்ட் விருது 1975 ஆல்ஃபிரட் ஸ்க்வீசர் பன்னாட்டு விருது டிசம்பர் 1979 நோபல் பரிசு I am grateful and I am very happy to receive it in the name of the hungry, of the naked, of the homeless, of the crippled, of the blind, of the lepers, of all those people who feel unwanted, unloved, uncared, thrown away of the society. மார்ச் 1980 பாரத் ரத்னா விருது நவம்பர் 1983 லண்டன் விருது ஆகஸ்ட் 1987 ரஷ்ய விருது ஜூன் 1997 அமெரிக்கா விருது Today I feel that abortion has become the greatest destroyer of peace. We are afraid of the nucleus because it is touching us. But we are not afraid. The mother is not afraid to commit that terrible murder. Even when God himself speaks of that,
He says, தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? தனது பிள்ளையை அவள் மறப்பாளோ? அப்படியே பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஏனெனில் நான் உன்னை எனது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். And this is, if we really want peace, if we are sincere in our hearts that we really want peace, today let us make the strong resolution that in our country, in our cities, we will not allow a single child to feel unwanted. ஆயராமல் அசராமல் 60 ஆண்டுகள் அன்பு பணி செய்த அன்னை தெரசா மூப்பின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டார். கடைசியாக ரோமை, நியூயார்க், வாஷிங்டன் என்று பயணத்தில் இருந்த அன்னை தெரசாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகியதால் 1997 ஜூலை மாதத்தில் கொல்கத்தா திரும்பினார்கள். மனிதமும் புனிதமுமாயிருந்த அவரது அன்பு பணி 1997 அவரது 87வது வயதில் முடிவடையும் என்று யாருக்குமே தெரியாமல் இருந்தது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 1997 இரவு 9:30 அன்னை தெரசா இறைவனடி சேர்ந்தார்கள். கொல்கத்தா புனித தோமையார் பேராலயத்தில் அவரது பூத உடல் வளர்த்தப்பட்டது. ஜாதி, மதம், மொழி, இனம் என்று எந்தவித வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கில் மக்கள் அவருக்கு மரியாதை செய்தார்கள். 8 நாட்களுக்கு பிறகு உலக நாடுகளிலிருந்து அதிபர்கள், பிரதமர்கள், அரசர்கள், அரசிகள், தூதுவர்கள் என்று அனைவரும் வந்து கூட செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 1997 மனிதமும் புனிதமுமாய் அன்னை தெரசாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்றோரின் உடல்களை ஏந்தி சென்ற அதே கவச வண்டி அன்னை தெரசாவின் உடலையும் ஏந்தி சென்றது. இந்திய அரசு அன்னை தெரசாவுக்கு அரச மரியாதையை கொடுத்து அன்பு பணிக்கோர் அன்னை தெரசா என்பதை உலகத்தாருக்கு உன்னதமாய் எடுத்து காட்டியது. இத்தாலிய நாட்டின் தலைநகரம் ரோமை. ஜூலிய சீசர், அகஸ்து சீசர் என்று மாமன்னர்கள் ஆண்ட பழம்பெருமை வாய்ந்த நாடு அது. நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் சேர்த்து வைக்கப்பட்ட கலைகளுக்கும் புகழ் வாய்ந்ததுதான் ரோமை. ரோமை பணக்காரர்களின் புகலிடம், ரோமை புனிதர்களின் கூடாரம். இங்கேதான் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முறையாக கிறிஸ்துவ மதம் தொடங்கப்பட்டது. ரோமை மாநகரில் 108 ஏக்கர் நிலப்பரப்பளவை கொண்டதுதான் வத்திக்கான் நகரம். இந்த வத்திக்கான் நாட்டின் அரசர் திருத்தந்தையாவார். அவர் இருக்கின்ற அரண்மனைதான் தூய பேதுரு பேராலயம், உலக கத்தோலிக்கர்களின் திருச்சபையின் தலைமை பீடமாகும். திருத்தந்தை மட்டும்தான் வாழ்ந்த உலகில் புனிதர்களாயிருந்த மனிதர்களுக்கு அபிஷேகம் செய்ய பேறு பெற்றவராவார். அத்தகைய வரிசையில்தான் புனிதராய் வாழ்ந்த மதர் தெரசாவுக்கு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி 2003 இரண்டாம் அருள் சின்னப்பர் முத்திபேறு பெற்ற பட்டத்தை கொடுத்தார். அன்புக்கோர் அன்னை தெரசா. மனிதமும் புனிதமுமான அன்னை தெரசாவின் அன்பு பணிக்கு முடிவே இராது. அன்புக்கோர் அன்னை தெரசா.
நான் பசியாய் இருக்கின்றேன். நாங்கள் மேலிடத்தில் இது பற்றி பேசுவோம் என்று நீங்கள் சபையை கூட்டி என் பசியை ஆராய்ச்சி செய்கிறீர்கள். நான் சிறையில் இருக்கிறேன். அவன் மீண்டும் வரக்கூடாது. வந்தால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று எனக்காய் பேசி நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள். நான் ஆடையின்றி இருக்கிறேன். இன்றைய சூழலில் ஆடை குறைப்பு நன்மையா தீமையா நீங்கள் பட்டிமன்றம் வைக்கிறீர்கள். நான் நோயில் இருக்கிறேன். நீங்கள் கோவிலுக்கு போய் உங்கள் சுகத்திற்காக நன்றி கூறுகிறீர்கள். நான் வறுமையில் இருக்கிறேன். கடவுளை மட்டும் தேடு என்று சொல்லி அனுப்புகிறீர்கள். நான் தனிமையில் இருக்கிறேன். நான் உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று ஆள் அனுப்புகிறீர்கள். பரவாயில்லை, உங்களுக்காக நான் இன்னும் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். I'm not afraid.